ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது. இப்போ வந்து இது நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அன்றைக்கி டே அப்படின்றத பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வ்ளாகுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நான் செவ்வாய்க்கிழமை எதுவுமே செய்யலை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் எல்லாம் வீடு பெருக்கி துடைக்க, பூஜை சாமான் கழுவ எல்லாமே அன்றைக்கி தான் நான் பண்ணேன். எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன், சிறுபருப்பு வேக வச்சுருக்கேன், அவரைக்காய் வெந்துன்னு இருக்குது, அவரைக்காயும் சிறுபருப்பும் போட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டு ரசம் வச்சுட்டு முள்ளங்கி கத்திரிக்காயெலாம் போட்டு காரக்குழம்பு வைக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னால் தான் சாம்பார் வச்சதுனால. அப்புறம் பூ, தோரணம், பழங்கள் இந்த மாதிரி எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன், அதாவது கொழக்கட்டைக்கு சுண்டலை வந்து வச்சுட்டேன் நான், வெந்துடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஃபேன் காலத்தில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஆற வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் எடுத்து கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து ஜெலிச்சு அதை வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொழக்கட்டை அந்த மாவு வந்து கடையிலேருந்து வாங்க மாட்டேன், எனக்கு பிடிக்காதுங்க. நானே செய்து தான் எனக்கு செய்து அப்படி செய்யறது தான் எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டெலாம் கொழக்கட்டை செய்ய வராது, இப்போலாம் வந்து கொஞ்சம் செய்து பழகமாயிடுச்சு, அதனால் கொழக்கட்டை நல்லா வருது. செய்து நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம். நிறைய மீந்துரும்னு நினச்சேன், ஆனால் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. பசங்க சாப்பிட்டாங்க, நான் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அதே மாதிரி பூர்ணம் வந்து அந்த தேங்காய், சர்க்கரை, உடச்சக்கடலை இந்த மாதிரிலாம் பூர்ணம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. எனக்கு வந்து வேர்க்கடலை, வெல்லம் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பூர்ணம் வைக்கிறோம் பார்த்தியா, அந்த கொழக்கட்டை தான் பிடிக்கும். அதனால் எப்போவுமே அதுதான் செய்வோம். பார்த்திங்கன்னா நல்லா அவரைக்காய் வந்து வெந்துடுச்சு. அதில் வந்து நம்ம வந்து சிறுபருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாளித்து எடுத்துக்கணும். நீங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடினீங்க, உங்கள் வீட்டிலலாம் எப்படி நீங்கள் கொண்டாடினீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் விநாயகர் வந்து எடுக்கிறாங்க இல்லையா, எடுத்துன்னு வருவாங்க இல்லையா அன்றைக்கி, அதை நாங்கள் செய்ய மாட்டோம். விநாயகர் சிலை வைக்கிறது இல்லை. ஃபோட்டோ சின்னதாக ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி தான் வைப்போம். நாங்கள் விநாயகர் சிலை எடுத்துன்னு வந்து சாமி கும்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால் நாங்கள் எடுக்கிறது இல்லை. நல்ல வீட்டில் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை வச்சு அதுக்கு அருகும்புல் மாலை, அதுக்கு அப்புறமா வந்து எருக்க மாலை இந்த மாதிரி போட்டு தான் நாங்கள் செய்வோம். நம்ம விநாயகர் எட்டுனதை தான் அதை வச்சுட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எடுக்காததுனால அது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்புறம் சாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வடிப்பேன், குக்கர்லலாம் வைக்க மாட்டேன், சுத்தமாக பிடிக்காது எனக்கு அந்த சாதம். அது பழகிட்டவங்களுக்கு அது பிடிக்குமான்னு தெரியல, எங்களுக்கு பிடிக்காது. நான் எப்போவுமே எங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்தே நாங்கள் சாதம் வடித்து தான் சாப்பிடுவேன். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி வைக்கலான்னு ஒரு தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, மிளகாய் இது எல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம நார்மலாக இந்த போடுவோம் இல்லையா, இதை போட்டு இந்த மிளகு சீரகம்லாம் போட்டு நல்லா அந்த ரசம் வாசனை வரும்போது நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். இதில் வந்து பெருங்காயம், கொத்தமல்லிலாம் போட்டு நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான். கொழக்கட்டிக்கு வந்து நான் தண்ணி வச்சுருக்கிறேன், சுடு தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணோம். அதனால் வெல்லம் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, கையிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் போல். நான் கிரைண்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அந்த பெரிய ஜார் இருக்குல்ல அது போயே போயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் திருப்பி சின்னதில் போட்டு ஒரு ரெண்டு இது தான் இப்படி சுற்றின உள்ள அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, வேர்க்கடலை நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு குற குறன்னு போட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் நல்லா சூப்பராக தான் இருந்தது. கொழக்கட்டை எப்போவுமே வந்து நம்ம ஊர் ஸ்டைல் கொழக்கட்டை அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது எப்போவுமே. இப்போ வந்து நம்ம முதல்ல கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி நம்ம கொழக்கட்டை மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். எங்கள் வீடெலாம் வந்து அம்மா வீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரி வருது இல்லையா அதுக்கு கொழக்கட்டை செய்வாங்க. விநாயகர் சதுர்த்தி அப்புறம் நம்ம நார்மலாக பூ ஊற்றுவோம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த மூணு டைமும் கொழக்கட்டை செய்வாங்க எங்கள் கிராமத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா. இப்போ கொழக்கட்டைலாம் பிடிச்சி வச்சு நான் உங்களுக்கு சாம்பிள் தான் காமிக்கிறேன். நான் பிடிச்சி வச்சுட்டேன், ஏன்னா நான் ஒண்டி செய்யணும், எல்லா வேலையும் நான் வந்து செய்யணும் இல்லையா. பசங்க அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, அதனால் அவங்கெல்லாம் எதுவும் வேலை வாங்கலை. நானே வந்து எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிட்ட அப்புறமா தான் எவ்வளோ டயர்டாக இருக்குதுன்றது தெரியுது. இப்போ வச்சாச்சு கொழக்கட்டை, சுண்டல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரசாதம் வைக்க போகிறோம். பொறி கல்லை அது வைக்கலை, அது வைக்கிறது இல்லை, அதனால் நான் வைக்கலை.
சுண்டல் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவோம்ல, வல்லாம்பழம், அதுக்கப்புறமா வந்து கம்பு, மக்காச்சோளம், அப்புறம் மாதுளம்பழம், ஆப்பிள், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் அந்த கலாக்காய் சொல்லுவோம் நாங்கள்லாம், அந்த காயெல்லாம் ஒரு சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது இதெல்லாம் வச்சு தான், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் நாங்கள். யூடியூப் அப்படின்றதுனால ஸ்பெஷலாக நான் வந்து இது அது அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்க. ரெகுலராக நம்ம ரொட்டீனாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் நான் செய்வேன். இப்போ நம்ம யூடியூப்புக்காக அதை பண்ணோம்னா நம்ம வந்து சிலது மாற்றிக்கினே வரணும், அது நமக்கு வந்து அந்த பழக்கங்கள் இருக்காமல் கூட இருக்கலாம். இதுக்காக நம்ம செய்யணும் அப்படின்போது அது மாற்றணும், நமக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள் மாற்ற முடியாது இல்லையா. அவங்கவுங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குல்ல பழக்க வழக்கங்கள், அதை மாற்ற முடியாது இல்லையா. அதை மாதிரி தான் நமக்கும் ஆசையாக தான் இருக்கும் விநாயகர் சிலை எடுத்துன்னு வந்து அலங்காரம் பண்ணி நல்லா பண்ணணும்னு, ஆனால் வந்து நமக்கு அது பழக்கம் இல்லாததுனால நம்ம செய்ய முடியாது இல்லையா. இப்போ வந்து எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு பார்த்தீங்கன்னா, ஏற்றிட்டு அப்புறம் சாம்பிராணி ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் அருகம்புல் மாலை வந்து ஃபோட்டோக்கு போட்டாச்சு, எருக்கம்பூ மாலை வந்து சின்ன குட்டி விநாயகருக்கு போட்டாச்சு, அது வந்து எங்கள் வீடு கிரோபரஸ் வந்து ஒருத்தர் கொடுத்தாரு, அது போட்டாச்சு. நாங்கள் சாமி கும்பிட போகிறோம், எல்லாரும் சாமி கும்பிட்டுக்குங்க வாங்க. சரண் பெல் எடுத்துக்கடா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி கொழக்கட்டெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு இவங்களுக்கு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன், அப்போ தான் தெரியுது நான் எவ்வளோ டயர்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு, அவ்வளோ டயர்டாகிடுச்சு. நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்கியாச்சு மதியானம். கல்யாணம் பண்ணுங்க மேல வாக்கி நாடி கொட்டாம வந்துச்சா ஏங்க, நீதான் போட்டு எடு. பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, சரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சரி மொட்டை மாடிக்கு வாக்கிங் போகணுன்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரரு. சரி கூட போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம், நம்மளும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், காற்றுலாம் நல்லா வரும் அப்படின்றதுனால மொட்டை மாடிக்கு போயின்னுக்குறோம். அப்போ பறவைலாம் நல்லா பறந்துக்கினு இருந்தது எல்லாம், அந்த 6 o'clock மேலெல்லாம் எல்லாம் பறந்து போய்க்கினு இருந்தது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.